நண்பர்களனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான ஃபிளாஷ் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இலவச தையல் மெஷின் பெற காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசுடைய இலவச தையல் மெஷின் பெற சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் தமிழக அரசால் வழங்கக்கூடிய அந்த இலவச தையல் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ரொம்பவே உதவி அளிக்கக்கூடிய ஒன்றாக தான் கருதப்படுது. இந்நிலையில் இந்த இலவச தையல் மிஷின் பெறத்துக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோட்டர் பொருந்திய இலவச தையல் இயந்திரம் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வயது வரம்பு 18 முதல் 45 இருந்தது. இது தற்பொழுது 18 முதல் 60 உயர்த்தப்பட்டுள்ளது. கை கால் பாதிக்கப்பட்ட, காது கேளாத, மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வயது வரம்பு உயர்வு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச தையல் மிஷின் வழங்குறதுக்கான வயது வரம்பு வந்து 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த உச்சக்கட்ட வயது வரம்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்க்குறப்போ மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசுடைய இலவச தையல் மிஷின் பெறத்துக்கான வயது வரம்பு இனி 18 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.